இந்த ஏரியா அங்க இருக்கா இருட்டு மொழி, யாராவது பாத்தீங்களா? ஹாய் சோல்ஜர்ஸ். சாரி, பிளண்டர் மிஸ்டேக். இட்ஸ் ஓகே. ஸோ ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, iOS 18 அப்டேட் விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம். இட்ஸ் கோன் பி அ ரேண்ட் ஆர் ரிவ்யூ, அது எனக்கே தெரியாது. அப்டேட் என்னடா இப்போ வந்து பேசுவீங்க, நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பீட்டாவும் வந்தது, எனக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்தது. பட் அது கீழே என்ன தெரியுமா போடுந்தாங்க, அப்டேட் பண்ணுறது உங்கள் விருப்பம், டேட்டா வந்து லாஸ்ட் ஆனால் நாங்கள் இப்போ கம்பெனி பொறுப்பு இல்லைன்னாங்க. நம்மளோட ரெக்கார்டிங் ஃபைல்ஸு அப்புறம் எடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கிறனால அந்த ரிஸ்க் இருக்குது, விடும்பலை. அஃபிஷியலாக வரும்போது நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். முன்னாள் மட்டும் தான் வந்தது, ஓவர் நைட்டில் அப்படியே அப்லோட் போட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.89 GB சம்திங் ஏண்டா, என் ஸ்பேஸே 128 GB தான்டா. இவன் இதை வேறு கொடுத்து வச்சேன்னா நான் எப்படி வீடியோ எடுப்பேன்? சாரி எனக்கு தெரியாது. சரி, அந்த 6.89 GB பிரயோஜனம் எதாவது விட்டானா? இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டில் நம்ம என்னத்தை கிழிச்சோமோ அதைத்தான் புதுசாக எடுத்து வந்து இங்கே போட்டிருக்காப்புல நம்ம டிம் தாத்தா. நீங்கள்லாம் டிம் மாமான்னு போடுறீங்களா, நான் கொஞ்சம் திருத்தமாக டிம் தாத்தான்னு இன்னோவேட்டிவாக வச்சுருக்கேன். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதனால் அதில் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்ல போகிறேன். அதனால எத்தனை அதனால எங்க வச்சேன் அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஃபர்ஸ்ட் விஷயம், நீ iOS 18 அப்டேட்டுக்கு அப்புறம் நோட் பண்ற போது மொத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மெயின் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா டார்க்காகவும் நம்ம அந்த ஆப்போட பேக்ரவுண்ட் மாத்திக்கலாம். அப்புறம் ஆட்டோவும் இருக்கு, அப்புறம் டிண்டட் இருக்கு. டிண்டட்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கோ அதை போய் கலர் பிக்கரில் போய் பிக் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் மேனுவலாக செட் பண்ணலாம் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு சும்மா கட்டராகவே இருந்தது. எனக்கு எப்பயுமே வந்து ஐஃபோன் அந்த ஒயிட் கலர் ஆப்ஸ் ஐகான்ஸ் தான், அதுதான் நல்லா இருந்தது. இது கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருக்குது, அதை எங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக 2024 எடுத்து வராங்கல்ல. ஏ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸு மரியாதையாக இருந்துக்க, இதுதான் கஸ்டமைஸ் மெயின் ஸ்க்ரீனில். அது உண்மையிலே கேவலமாக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். இதுதான் சோ கால்டு ஆண்ட்ராய்டில் நம்ம பல வருஷமாக பண்ணிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐகானோட சைஸ் என்னென்ன இருக்குன்னு ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இப்போ மெயினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கஸ்டமைஸில் ஆப் ஐகானோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பெருசாக சின்னதாக்கிக்கலாம், இல்லை பேக்ரவுண்டை வந்து டார்க்னஸ் இல்லை லைட்டாக மாற்றிக்கலாம். மெயின் யூஏல அவ்வளோதான் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான 6.89 GB ரெண்டு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன்டா, அதுவும் HD. தலைவரே, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு விஷயம். மொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து iOS வந்து புதுசாக எடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப் லாக். நீங்கள் வந்து இன்னோவேஷனுக்கு வந்து பேர் போனவங்க, சரி புதுசாக எதாவது எடுத்துருவாங்கன்னு பார்த்தா ஆண்ட்ராய்டில் இருக்கதே அப்படியே எடுத்து வந்து பேரை மட்டும் மாற்றி நீங்கள் ஓட்டுறீங்களா? கேமரா மட்டும் இல்லைன்னா இதை நான் வாங்கிருக்கவே மாட்டேன்டா. நம்மக்கிட்ட தனியாக கேமராவுக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு PC-ல ஒரு லேப்டாப்புக்கும் ஸ்பெண்ட் பண்ணணுமே, அதுக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ஒன்றே ஒன்று வாங்கி அதிலே எடிட் பண்ணி அதிலே வீடியோவும் பண்ணி ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி அப்லோடு வரைக்கும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் கண்ணு முன்னாடி லேப்டாப் வச்சுருக்கேடா, ஆப்பிள் ஸ்டிக்கர் ஒட்டின ஆசூஸ் லேப்டாப்பு, அதில் எடிட் பண்ண வேண்டியதானு கேட்டிங்கன்னா உடஞ்சி 2 வருஷம் ஆச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேப்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறு செட் ப்ராப்பர்ட்டி, இதால் பேச முடியாது பேச முடியாது. இன்றைக்கி என்ட்ரு கொடுத்தோம்னா 2 நாள் கழித்து மத்தியானம் 4:30 தான் இங்கே என்ட்ரு கொடுத்தது அப்போ ஒர்க் ஆகும். இதா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்கேன், என்னைக்கு ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன் எப்படி அசிங்கப்பட்டு விட்டேன் நீ என்ன? அப்படி ஒரு லாட்டை வச்சு நான் எப்படி எடிட் பண்ண முடியும்? நான் எதிர்பார்க்குற அவுட் எப்படி இதில் எடுக்க முடியும்? இதில் நான் எடிட் பண்ணாலும் சரி லாக் ஆகுது, நம்ம உட்காந்து பொறுமையாக எடிட் பண்ணலாம்னா எத்தனை நாளைக்கு எடிட் பண்ணுறது? ஏய், நான் பேசிக்கிட்டே போகிறேன், நான் யாரும் தெரியுமா உனக்கு? உன் கேஸ் கிட்ட எடுத்து படித்தேன், அதனால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து 3 பண்ணணுன்றனால மட்டும் மட்டுமே ஒரே காரணத்துக்காக தான் நான் ஐஃபோன் நான் வாங்கினேன். ஆப்வியஸ்லி அப்படியே வெளியே கொஞ்சம் அப்படியே ஃபோன் பேசும்போது கொஞ்சம் பந்தாவா நீ ஐஃபோன் வச்சுருக்காண்டா அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கி வெளியே போனால் அவனும் ஒரு ஐஃபோனை வச்சுட்டு சீன் போட்டுட்டு இருப்பான். இந்த வேதனை இருக்கே அந்த வேதனை. இப்போ வந்து ஆண்ட்ராய்டை விட ஐஃபோன் தான் இப்போ யூஸ் பண்ணுறவங்க அதிகமாகிட்டாங்க. யார்கிட்ட பார்த்தாலும் ஐஃபோன் இருக்குது, யார்கிட்ட பார்த்தாலும் ஐஃபோன். ஒன்று செகண்ட் ஹேண்டில் இருக்குது இல்லை புதுசாக வாங்கினாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஆப் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப் லாக் பண்ணிக்கலாம். அதாவது பின் போட்டோ பேட்டன் போட்டோ லாக் பண்ண முடியாது, உங்கள் ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுலேயே ஹைட் ஃபீச்சர் இருக்குது. ஹைட் ஃபீச்சர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஃபேஸ் ஐடினு கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 ஆப்ஷன் கேட்கும், ஃபேஸ் ஐடி மட்டும் வேணுமா இல்லை ஹைட் பண்ணி ஃபேஸ் ஐடி போடணுமா அப்படின்னு கேட்கும். ஹைட் பண்ணி ஃபேஸ் ஐடி போட்டு தொலை அப்படின்னு ஒன்று கொடுத்தோம்னா அங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் கீழே ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த பேர்லாம் எனக்கு தெரில, அது கீழே அப்படியே தள்ளி விட்டிங்கன்னா கீழே ஹிடன் இருக்கும், அங்கே போய் மறைஞ்சிருக்கும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. நான் இதை ஒரு நாளாக தேர்னேன், ஐயோ அவசரப்பட்டு ஹைட் பண்ணிட்டோமோ அது எங்கே போய் தொலைஞ்சிச்சுன்னு அப்படி அப்புறம் யூடியூப் சேனலில் பார்த்தேன்.
அங்கே தான் கண்டுபிடிச்சேன், அது வந்து அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்து அப்படின்னு மேலே போனீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர், கண்ட்ரோல் சென்டரை சாஃப்ட் இழுத்து விட்டீங்கன்னா எல்லாமே மாறி கிடக்கும். ஐஃபோனுக்கு யூனிக்காக ஒன்று ஐஃபோனை பார்த்தா இப்போ ஆண்ட்ராய்டு மோதல் ஆண்ட்ராய்டுலாம் காப்பி எடுத்துட்டு இருந்தாங்க. எம்ஐயுஐலாம் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அங்கே இருக்க யூஐ அப்படியே இருக்கும் எம்ஐயுஐ. ஸோ சரி, இவங்க தான் இங்கேருந்து காப்பி வாங்கி பார்த்தா இங்கே ஆண்ட்ராய்டில் என்ன இருக்கும் அதுக்கு இங்கே போட்டு வச்சுருக்காங்க. யோ சாமி, நீங்கள் வேணும்னா நான் ஆண்ட்ராய்டில் பண்ணோம் இல்லையா, எது எது வேணும் எது எது வேணாம் அப்படின்னு சொல்லி கழிச்சிக்கலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரோல் சென்டர் வரும். கண்ட்ரோல் சென்டர்லேயே மறுபடியும் மேலே தள்ளி விட்டிங்கன்னா மியூசிக் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள்னே பிரத்யேகமாக வருமே அந்த மியூசிக் சென்டர் இருக்கும். அதுக்கு மேலே என்ன தள்ளி விட்டிங்கன்னா அந்த ஒய்ஃபை செல்லுலார் ஃப்ளைட் மூடா அது மூடா தனியாக வரும். இதுக்காக 6.89 ஜிபி இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணேன் வந்து இங்கே ஆப்ஸுக்குள்ளேயும் பூந்து விளாண்டு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்பில் வந்து அதுவே கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டராக போட்டுக்கும். அப்புறம் சர்ச்சில் போய் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணிட்டு இருந்தால் அது எப்போ அதை எடுத்து கொடு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது எடுத்து கொடுக்கும். ஆ, வீடியோஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வீடியோவை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் 60 FPS எடுத்திங்கன்னா 50% 30 FPS கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவருக்கு 60 FPS வேணும்னா 60 FPS கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மெசேஜ் ஆப்ஸை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் அனிமேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து போல்டு இட்டாலிக்கு அதெல்லாம் மாற்றி டெக்ஸ்ட்டுக்கே அனிமேஷன் இந்த மாதிரி ஜிட்ரு ஆகணும் கிட்டுன்னு ஆடணும் இல்லை மேலே போகணும் கீழே போகணும் அப்படின்னா நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம். ஜி போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டேரெக்டாகவே ரைட் சைடிலே கொடுத்துருப்பாங்க, இந்த கீபோர்ட் மேலேயே கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படியே மாறிடும். அப்புறம் நோட்ஸ் ஆப்பில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன்னா லைவாகவே, இப்போ நம்ம ஆடியோவை அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் லைவாகவே நடக்கும் அந்த நோட்ஸ் ஆப்பில். ஸோ அது ஒரு அப்டேட்டு. இந்த நோட்ஸ் ஆப் வச்சே கால்குலேட்டர்லேயும் ஒரு அப்டேட் நடக்குது. கால்குலேட்டரில் வந்து மேக் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அந்த நோட்ஸில் 5+2 போட்டால் ஈக்குவல் டு போட்டால் அதுவே ஆன்சர் வந்துடும். நீங்கள் ஈக்குவேஷன் மட்டும் போட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்தேன், பெரிய நியூமரிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்கல, சின்னதாக 5+2 அந்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா பெருசாக நமக்கே தெரியாது, அதனால் சின்ன சின்னதாக போட்டேன் வந்தது. இப்போ கால்குலேட்டர்லேயே ஒரு அப்டேட் நடந்திருக்கு, இந்த கரன்சி கன்வெர்ட்டர் யூனிட் கன்வெர்ட்டர் அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக்காகவும் இருக்குது, சயின்டிஃபிக் இருக்குது, பேசிக் இருக்குது, அப்புறம் இந்த மேத் நோட்டு, அப்புறம் இந்த கரன்சி கன்வெர்ட்டர், 4 ஆப்ஷன் புதுசாக சேர்த்துருக்காங்க கால்குலேட்டரில். வேறு ஆப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வேறு இதில் அப்டேட் நடத்துங்கன்னா சஃபாரியில் நடந்திருக்கு. சஃபாரியில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் மோட் ஆன் பண்ணிவிட்டு எது வேணான்னு சொல்லி கிளிக் பண்ணிங்களோ அது புஷ் புஷ்னோட மறந்துடும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும், அப்புறம் வந்து சம்மரைஸ்னு ஒன்று பேராகிராஃபோட சம்மரைஸ் பண்ணிருக்கோம், பேராகிராஃபில் ஒரு பேர் என்ன இருக்கோ சம்மரைஸ் பண்ணி அது சொல்லிடுவோம். அது ப்ரோ சீரிஸாக தான் இருக்கு நான் ப்ளஸில் இருக்கேன், ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு தெரியல என்னென்னு. ஃபோன் அந்த ஃபோன் ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீபேடில் டைப் பண்ணுவோம் வந்து காட்டாது, 10 நம்பர் போட்டாக்க தான் காட்டும். இதில் அப்படி கிடையாது, நீங்கள் நம்பர் டைப் பண்ணும் போதே நம்பர் சிமிலராக எதாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த கீழே காட்டும். அது ஒரு நல்ல ஃபியூச்சர். இல்லைனா நம்ம நம்பர் ஒவ்வொரு மனப்பாடம் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். 6.89 GB தேவைதானாலும் மறுபடியும் கேட்குறேன். அக்சசபிலிட்டியில் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஐ ட்ராக்கிங் மீன்ஸ் இப்போ நம்ம அந்த ஐ ட்ராக்கிங் ஆன் பண்ணி அது ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணும், ஐ கான்டாக்ட் அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் ரைட்டு கீழே மேலே கீழே கீழேன்னு வச்சு அதை ட்ராக் பண்ணும். ஒன்ஸ் ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மோஷன் கியூஸ், இப்போ நீங்கள் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணிருக்கோம் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோமிட்டாக வருதுன்னா அங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்படியே அதில் அந்த கார் மூவ் ஆகிறதுக்கு தகுந்தாப்புலேயே அங்கே ஒரு அனிமேஷன் மூலம் பேக்ரவுண்டில். ஸோ அதனால உங்களுக்கு மோஷன் சிக்னஸ் வராதுன்னு சொல்கிறாங்க, அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்டேட் பண்ணியிருக்கேன், எல்லா ஆப்லையுமே கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் காலையில் நியூஸ் பார்த்தேன், இன்றைக்கி ஆக்சுவலாக செப்டம்பர் 20 நான் ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே நான் ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு நியூஸ். ஆப்பிள் ஸ்டோர் முன்னாடி கூட்டம் நிற்கிது. ஏன்னா இன்றைக்கி 16 வந்து லான்ச், 16 சீரீஸ் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகுது. நம்ம மும்பையில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் அவ்வளோ கூட்டம், ஒருத்தர் பகுமானமாக 5 பை வாங்கிட்டு போகிறார், 5 iPhone. யாருன்னு கேட்டால் என் போனாட்டி என் பிள்ளைகளுக்கு என் 3-2 பிள்ளைகளுக்கு எனக்கு போதும் வாங்கிட்டு போகிறார். ரேஷன் கடையில் பொங்கலுக்கு பொங்கல் ஜாமான் வாங்கின மாதிரி சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறார். நம்மளோட அப்பா வயசாகும் அவர்லாம், ஒரு 40+ தான் இருப்பார். ஸோ அவரே இப்படி வாங்கும்போது எந்த அளவுக்கு ஐஃபோன் வந்து இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பேசியே மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதோடய டிமாண்டை எவ்வளோ அதிகப்படுத்திருக்காங்க. 250 GB எடுத்திங்கன்னா ஒரு 1.18 lakhs வருமா,
ப்ரோ சீரிஸோட ப்ரோ மேக்ஸில் ப்ரோ அதே அஞ்சா போட்டால் 5 லட்சம் ரூபா ஒரு புது கார் வாங்கிக்கலாம், அல்டோ இல்லை ஒரு லேண்டு வாங்கலாம். அது வந்து டிப்ரிசியேட்டிங் அசட்டே கிடையாது, கார் வாங்கினாலும் டிப்ரிசியேட்டிங் அசட். லேண்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் தான் கெயின் ஆகும். எப்பட்றா மனசு வருது. ஆனால் இந்த மாதிரி மக்கள் இருக்க வரைக்கும் ஐஃபோனுக்கோட மார்க்கெட் இவ்வளோதான் பசி. காலையில் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்பா எங்கிருந்துடா உங்களுக்கு எங்கடா பணம் வருது, எங்கிருந்துடா வாங்கினா அந்த 5 iPhone அப்படி வாங்கிட்டு போகும்போது. அதுவும் எல்லாம் ப்ரோ சீரீஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸில் அந்த டப்பா பார்த்தா தெரியுங்க, அது ப்ரோ சீரீஸ் எல்லாமே 5 அப்படி அடிக்க வச்சு சிரிச்சு இருக்காரு, வேற லெவல் பண்ணாரு. என்ன இந்த iOS 18 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அதில் எதாவது ரிப்பேர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு அப்டேட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்ஸில் வீடியோ பார்த்த வரைக்கும் என்னென்னா ரிப்பேர்ஸ் இருந்து ஃபோனை வந்து ரிப்பேர் முடிஞ்சு இருந்த ஃபோன் வந்து அப்டேட் பண்ணும்போது வந்து ஸ்க்ரீன் வந்து பிளாங்காக ஏதோ ஒரு கலர் கலர் இல்லை ஒயிட் கலர் ஏதாவது ஒரு கலரில் மாறினதை நான் பார்த்தேன். ஸோ அது வந்து நீங்கள் ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. இப்போ புதுசாக நான் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணாலும் புதுசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம ஷூட் பண்ணியிருக்கனால சொல்கிறேன் மறந்துட்டேன், அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா பாஸ்க்கான ஆப்ஷனும் கேமராவில் கொடுத்துட்டாங்க அப்டேட் பண்ணி. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வந்து பழக்கிட்டீங்க, ரெக்கார்ட் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணால் பண்ணு இல்லைனா ரெண்டாவது இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கன்னு சொல்லி நீங்களே பழக்கிட்டீங்க. இப்போ நீங்களே வந்து பாஸ் கொடுத்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ண வரும், அது எப்படி தான் யூஸ் பண்ண வரும்? அடே பைத்தியக்காரங்களா, என்னை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமாக உருவானீங்கன்னா என்ன கூட்டம் வருவான்னு கேட்டா என்ன கார்க்கறதுக்கு 1000 கூட்டம் இருக்குடா. டீம் தாத்தா ஒரு ஈவெண்ட் நடத்தினார் இல்லையா, இப்போ வந்து ஐஃபோன் 16 லான்ச் பண்ணான ஈவெண்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஐஃபோன் வைக்கல, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் கூறு போட்டு வைக்கிறாரு. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட் எவர் 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 ஃபஸ்ட் எவர் ஃபஸ்ட் எவர் ஃபஸ்ட் எவர் தான். உள்ளே இருக்க சிப்பே மாற்றி வெளியே இருக்க டைட்டான
இந்த ஆட்டையை போட்டு வந்து அங்கே புதுசாக ஏதோ இன்னோவேட் பண்ண மாதிரி பேரை மட்டும் உள்ள இருக்க அந்த யூஐ மட்டும் மாற்றி இவங்க வந்து ஐஃபோனில் அதை வந்து ஐஓஎஸ் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்பையும் உட்காந்து ஒர்க் பண்ணி ஐஓஎஸ் 18 லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை ஐஓஎஸ் 18 அப்கிரேடுக்கு காசு வாங்கலை, இல்லைன்னா இவர் வந்து காசு வாங்கியிருப்பார். ஃப்யூச்சரில் மேபி எப்படி நடந்தாலும் நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. காசு இந்த ஆப்பிளோட முன்னாள் சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா, இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட்லேருந்து பிச்சை எடுத்துகிட்டு பாயலாம். டிம் குக் வந்து ஒரு ஐடியாவில் இருக்கார், என்னென்னா நம்ம புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது, இருக்கிறதவேவும் நம்ம புதுசாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு விளம்பரம் பண்ணி அதை நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கும்போது ஆப்பிள் வந்து இன்னோவேஷனோட பீக்கில் இருந்தது. இப்போ டிம் குக் வந்ததுலேருந்து ஆப்பிளோட இன்னோவேஷன் வந்து டெக்னாலஜி மேலேயும் ஃபியூச்சர்ஸ் மேலேயும் இல்லை, சேல்ஸ் மேலே மார்க்கெட்டிங் மேலே தான். முத ஹெட்ஃபோன் ஜாக் எடுத்தாங்க, அப்புறம் அடாப்டர் தூக்குனாங்க, இப்போ ஒயர் மட்டும் இருக்குது. பாடி பார்ட்ஸை வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க போல், ஒவ்வொரு பெட்டிலையும் ஒவ்வொரு முடிப்பாங்க. இங்கே டிஸ்பிளேன்னு ஒரு பெட்டி இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பெட்டி ஒன்று இருக்கும், இங்கே வந்து மதர் போர்ட் பெட்டி ஒன்று இருக்கும், பேட்டரிக்குன்னு ஒரு பெட்டி இருக்கும். ஆப்பிள் அத்தாரைஸ்டு அசம்பிளி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடையை ஆரம்பித்து இங்கே போய் அங்கே போய் கொடுத்தோம்னா அவங்க அசம்பிள் பண்ணி தர்றதுக்கு அதுக்கு ஒரு ரேட்டு வாங்கி காசு கொடு. அப்புறம் ஐஓஎஸ் ஐஓஎஸ் புது ஐஓஎஸ் போடுறதுக்கு காசு கொடு அப்படின்னு இறங்கிடுவாங்க போல இருக்கு. ஸோ ஆப்பிளை பற்றி நான் ஒரு கோட் சொல்கிறேன், இன்னோவேஷனின் டெக்னாலஜியை விட இன்னோவேஷனின் ஸ்பீச்லையும் இன்னோவேஷனின் மார்க்கெட்டிங்லையும் தான் அவங்க வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. எப்படினாலும் பழைய ஜாமானை பிரிஞ்சு அங்கங்கே இங்கங்கே போட்டு யூஐயில் கொஞ்சம் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் ஆட்டையை போட்டு வச்சு விற்றுறாங்க, நம்ம அளவு வாங்கிடுறாங்க. ஒரு ஆள் ஒன்று வாங்கினா பரவாயில்ல, அஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே அவ்வளோதான் கைஸ், வெளியில் பார்ப்போம். யூ ப்ளீஸ் திஸ் சாங் ஸ்டாப் மீ, நோ கெட் பேக் அண்ட் ஸ்டாப் மீ. நான் தான் டம்மாஸ், வேற ஆர் பாஸ்.